பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மோர்பளையங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஏற்கனவே ஸ்ரீ குரு ஹைடெக் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் புதுசாக ஒரு கண்டென்ட் நான் யோசிச்சு எடுத்திருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டே இருந்தாங்க, வடநாட்டிலிருந்து எருமை ரகத்தை எப்படி வாங்கிட்டு வராங்க, என்ன மாதிரி எருமையெல்லாம் வாங்கிட்டு வராங்க, எருமை ரகத்தை எப்படி பார்த்து வாங்குறது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம், உங்கள் பேர் அப்புறம் இந்த ஃபார்மோட லொக்கேஷனை பற்றி சொல்லுங்கள். வணக்கங்க, என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா குரு. நம்ம ஃபார்ம் வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மோர்பளையம் கிராமத்தில் நம்ம ஃபார்முங்க, ஸ்ரீ குரு ஹைடெக் டைரி ஃபார்ம். சார் நீங்கள் எருமை வந்து வளர்ப்புக்கு வாங்கிட்டு வரீங்களா இல்லை விற்பனைக்காக வாங்கிட்டு வரீங்களா? இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னாங்க ஆரம்பத்துலேருந்தே ஒரு 22 வருஷமாக ஸ்ரீ குரு ஹைடெக் டைரி ஃபார்ம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வடஇந்திய நாட்டு மாடுகள் கிர், சாஹிவால், ராத்தி, காங்கிரஜ், தார்பார்க்கர், ரெட் சிந்தி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். எருமைகளும் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு மட்டும்தான், இதுக்கு முன்னே கேட்குறவங்களுக்கு மட்டும் வாங்கி வந்து கொடுத்துட்ருந்தோம். இப்போ நம்ம ஃபேமிலியே பார்த்திங்கன்னா எருமை கிடேரிகள், அதாவது எருமை கிடேரிகள் எருமையில் பால் அதிகமாக தரக்கூடிய, ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டர், 18 லிட்டர், 20 லிட்டர், 20 லிட்டர் ப்ளஸ் அப்படி தரக்கூடிய எருமையோட கிடேரிகள், சென எருமைகள், பால் எருமைகள் இது மாதிரி வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். சார் தமிழ்நாட்டில் பால் ரக எருமைகள் எதுவுமே இல்லையா? தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாட்டு எருமை தான் வச்சுருக்காங்க. நாட்டு எருமை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 லிட்டர், 10 லிட்டர் அது மாதிரி பால் அதிகம் குப்பிச்சா அவ்வளோதான் கொடுக்குதுங்க. அதை மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணாலும், அதில் 10 எருமை வச்சுருந்தாலும் அதே மெயின்டெனன்ஸ் தான், அதே முறா உரகம் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் அதுக்கும் அதே மெயின்டெனன்ஸ் தான். இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து இந்த சுருட்டை எருமை, சுருட்டை எருமைன்னு சொல்லுவாங்க, வில்லேஜ் பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, முறா எருமை தான் சுருட்டை எருமைன்னு சொல்லுவாங்க. அதை சுருட்டை எருமைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனோட கொம்பு அமைப்பு பார்த்திங்கன்னா இது மாதிரி சுருண்டு நல்லா வந்து சின்னதாக ஒரு கை அளவில் சுருண்டு வளைஞ்சி இருக்கும், அதனால் வந்து அது சுருட்டை எருமைன்னு சொல்லி நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இதுதான் வந்து பியூர் முறா பிரீடு. சார் இந்தியாவில் இருக்கிற நல்ல பால் தரக்கூடிய எருமை ரகம் என்னென்ன? இந்தியாவில் நல்ல பால் தரக்கூடிய எருமை ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முறா, அடுத்தது ஜாபர்பாடி, அடுத்தது நீலிரவி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க மேசானா. மேசானாங்கிறத வந்து குஜராத்தில் வந்து ஒரு மேசானான்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கேயும் அந்த இனம் கிடைக்கும். அதே பார்த்தீங்கன்னா அந்த குஜராத்தில் வந்து கச் புஜ் ஏரியாவில் வந்து பன்னி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அது அந்த ஊரில் வந்து அதை பன்னி எருமை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து அந்த மேசானா எருமைங்க. அது பார்த்திங்கன்னா இந்த பூரி எருமை, அதாவது முறாவிலேயே பூரி அப்படிங்கிறது இது மாதிரி ஒரு ஒயிட் கலராக இருக்கக்கூடியது, அது மாதிரியான எருமையை வந்து பூரி எருமை அப்படின்னு சொல்லுவாங்க முறாவிலிங்க. இதுதான் வந்து அதிக பால் தரக்கூடிய எருமை ரகங்கள். ஓகே சார், முறா எருமையோட பூர்வீகம் எங்கே, இந்த எருமை எங்கே அதிகமாக கிடைக்கும்? முறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் பழங்காலத்தில் சொல்லுவாங்க டெல்லி எருமை, டெல்லி எருமைம்பாங்க. எருமையை பெருசாக பார்த்தோன்னே டெல்லி எருமையாட்டிருக்கு, டெல்லி எருமையாட்டிருக்கு அப்படிம்பாங்க. டெல்லியிலேருந்து அந்த பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் ரோத்தக், கிசார், ஜீந்த், கைத்தல் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முறா ரகம் பியூராக கிடைக்குது. அதனோட நேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹரியானா மாநிலத்தில் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு 4 மாவட்டங்கள் தான் வந்து அதிகப்படியாக பியூரான எருமைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கும். ஓகே சார், ஸோ நீங்கள் எதற்காக முறா எருமையை மட்டும் தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க? இதில் வந்து முறா அப்படிங்கிறது வந்துங்க எந்த விதத்துலையும் வந்து விவசாயி வந்து அதிக பால் கறக்கிற எருமை இனங்களை வச்சுருந்தாங்கன்னா விவசாயிகள் வந்து நஷ்டப்பட மாட்டாங்க, பண்ணையாளர்களும் நஷ்டப்பட மாட்டாங்க. முறா எருமை ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டர் பால் கிடைக்குது, 20 லிட்டர் பால் கிடைக்குதுன்னா இன்றைக்கி ஒரு 1 லிட்டர் அளவுன்னு பார்த்தீங்கன்னா எருமை பால் வந்து நம்மகிட்டயே நிறைய பேர் கேட்குறாங்க, எங்க எவ்வளோ பால் இருந்தாலும் எடுத்துக்கிறேங்க, லிட்டர் 80 ரூபாய்க்கு எருமை பால் எடுத்துக்கிறேங்க டோட்டலாக இருக்கிற பாலை அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி லிட்டர் 80 ரூபாய்க்கு எருமை பால் கறந்து விற்கும்போது விவசாயிகளாகட்டும் பண்ணையாளர்களாகட்டும் இதில் வந்து நஷ்டம் வரப்போகிறது இல்லைங்க அவங்களுக்கு. அதனால் அது மாதிரியான ஒரு இனத்தை வந்து நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணும்போது தான் பண்ணையாக இருந்தாலும் லாபகரமாக நடத்த முடியும், விவசாயியாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு லாபம் பார்க்க முடியும். அதுக்காக தான் நம்ம அது மாதிரியான எருமைகளை கொண்டு வந்து கொடுக்குறோங்க. ஓகே சார், மற்ற பிரீட்லாம் நீங்கள் ஏன் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க? எங்கள் முறா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இங்கே வந்து முறாவுக்கு இன்ஜெக்ஷன் ரெகுலராக கிடைக்குதுங்க, அதாவது சென்னை பிடிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் வேணா இன்ஜெக்ஷன் கிடைக்குதுங்க. செமன்ஸ்டார் தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம தமிழ்நாட்டு நாட்டு எருமைக்கு முறா இன்ஜெக்ஷன் தான் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர். அது இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பியூர் முறா எடுத்து அதில் வந்து முறாவே இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. ஒரு சில பண்ணையாளர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா முறாவுக்கு வந்து காளைகளும் வச்சுருக்காங்க, எருமை காளைகள், தெளிவான காளைகள் வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முறா வந்து மெயின்டெனன்ஸ் ஈஸி தானுங்க, மெயின்டெனன்ஸில் ஒன்றும் சிரமம் இருக்காதுங்க. அதே மாதிரி ஒரு 15 மாதம் ஒரு எருமை வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஈனுது அப்படின்னா ஈனதுக்கப்புறம் 5 மாதத்துக்கு அப்புறம் சென்னை பிடிக்குதுங்க, அதுக்கப்புறம் 10 மாதம் கழித்து 15 மாதத்தில் அடுத்த டெலிவரி ஆகிடுதுங்க. ஒரு டெலிவரி ஆனதுலேருந்து 15 மாதத்தில் அடுத்த டெலிவரி வந்துடுதுங்க. ஓகே,
அதனால் இது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம நாலேஜ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்றும் முரா எருமையில் வந்து எந்த இஷ்யூவும் வர்றதில்லைங்க. சென்னை படிக்கிறதுலையும் ஒன்றும் நமக்கு தெரிஞ்ச இஷ்யூ வர்றதில்லை. சென்னை பருவ காலங்களும் எருமைக்கு 10 மாதம் அப்படிங்கிறது வந்து இது வந்து கரெக்டாக கன்று இன்று 5 மாதத்தில் சென்னையாகிறதுனால அடுத்து 15 மாதம் இடைவெளியில் அடுத்தடுத்த கன்றுகள் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல இனமாக இருக்குதுன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். சார், இந்த ரக எருமை வந்து நார்த்திலிருந்து கொண்டு வரீங்க, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கெலாம் எப்படி அடாப்ட் ஆகுது? எங்கள் எருமையை பொறுத்தவரையிலும் கிளைமேட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எருமை வந்து மழை பெஞ்சதுனால அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பனி காலத்திலையும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க வெய்ய காலத்தில் மட்டும்தான். வெய்ய காலத்தில் நம்ம எருமையை வந்து குளிக்க வச்சு நல்லா வச்சுருந்தோம்னா ஒன்றும் இஷ்யூ இருக்காதுங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லைங்க. இப்போ அந்த நீங்கள் சொன்ன கிளைமேட் விஷயத்தை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், கிளைமேட் விஷயத்தில் சரியாக இது பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எருமையில் வந்து 2 வயசு 2.5 வயசான கிடேரிகள் எடுத்து வந்துருக்குறோம். இந்த கெடேரிகளை வந்து விவசாயிகளுக்கும் பண்ணையாளர்களுக்கும் கொடுக்கும்போது என்னாகுன்னா, இது எல்லாமே இப்போ சினைக்கு போடுற ஸ்டேஜில் இருக்குது. சினையானதும் 1-2 இருக்குது, சினைக்கு போடுற ஸ்டேஜ், சினைக்கு போட்டதும் இருக்குது. இதை கொடுக்கும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு கிளைமேட்டுங்கிறது இந்த கிளைமேட்டில் இன்னும் அடுத்த ஒரு 8 மாதம் 10 மாதம் வந்து அது வளர்ந்து அதுக்கப்புறம் கண்ணியினும் போது கிளைமேட் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காதுங்க. அதுக்காக தான் நம்ம எருமை கிடேரிகளாக கொண்டுட்டு வந்து கொடுக்குறோம். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் ஹரியானால எருமையை வாங்குறதுலேருந்து இங்கே கொண்டு வர வரை இருக்கிற ஃபார்மாலிட்டிஸில் என்ன, எந்த மாதிரியான எருமையை பார்த்து வாங்கிட்டு வரீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஹரியானாவில் அந்த நான் சொல்லக்கூடிய ரோத்தக்கு, ஜீண்டு, கிசாறு, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கைத்தல், இது மாதிரியான டிஸ்ட்ரிக்டெல்லாம் போய் அந்த மாவட்டங்களில் உள்ள வில்லேஜஸில் விவசாயிங்க யார் வந்து நல்ல வந்து பியூர் முரா ரக எருமையை வச்சுருக்காங்க, அவங்க யார் கரெக்டான ஒரு எருமை காளைகளோட இனச்சேர்க்கை பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ப்ரீடு வந்து விவசாயிகளே யார் சரியான ப்ரீடு கரெக்டாக கிராஸ் இல்லாத மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய எருமை, எருமை கிடேரிகள் அது மாதிரி என்ன கிடைக்குதுன்னு பார்த்து அதை நம்ம ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி அந்த எருமையோட ஈல்டெல்லாம் நல்லா தெரிஞ்சதாக பார்த்து கலெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நல்ல லைனேஜாக இது பியூர் முராதானா அப்படிங்கிறத அங்கேயே பார்த்து விவசாயிங்கிட்ட வில்லேஜில் வாங்குகிறோம். அதை வாங்கி அதை அங்கே ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து அரேஞ்ச் பண்ணி இங்கே கொண்டு வர வெஹிக்கிள், அதே இந்த கேட்டல் கேரியர் பர்மிட்டோடு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அரேஞ்ச் பண்ணி அந்த பர்மிட் உள்ள வெஹிக்கிளில் வந்து அனிமல் ஹஸ்பண்டரியில் நம்ம பர்மிஷன் வாங்கி அந்த அனிமல் ஹஸ்பண்டரியில் வந்து கொடுக்கக்கூடிய வெட்டினரி கவர்மெண்ட் வெட்டினரி ஆஃபீஸில் ஹெல்த் சர்டிஃபிகேட்டு, அனிமல் ஹஸ்பண்டரியில் கொடுக்கக்கூடிய பர்மிஷனு, இந்த டிரான்ஸ்போர்ட் பர்மிஷன் இதெல்லாம் வாங்கி நம்ம அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரோங்க. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 இடங்களில் வந்து அந்த எருமைகளை வந்து டெய்லி காலையில் இறக்கி விட்டு அதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்து தீவனம் கொடுத்து அதை பராமரித்து ஒரு நாளும் ரெஸ்ட் கொடுத்து தான் திருப்பி லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இங்கே கொண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்மில் வந்து இறக்கி அதுக்கு வந்து தேவையான தீவனத்தை முறையாக கொடுத்து முறையாக பராமரித்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். நீங்கள் எந்த வயதோட எருமையை வந்து அதிகம் விரும்பி வாங்குறீங்க, எதுக்காக இந்த அதை தேர்ந்தெடுக்கிறீங்க? நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீஃபர்ஸ் எருமையோட ஹீஃபர்ஸ் முறை எருமையோட ஹீஃபர்ஸ் வாங்கினோம் அப்படின்னா தான் விவசாயிங்க அதை வாங்கி வளர்க்கும்போது விவசாயிங்களுக்கு வந்து அதை வந்து அவங்களோட பழக்க வழக்கம், தீவனம், அந்த சுற்றுச்சூழல், அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகி வளர்ந்து அது சினைப்பிடிச்சு நாளைக்கு கன்று இனும்போது அவங்களுக்கு வந்து நல்ல அவங்க கிளைமேட்டில் நல்லா அடாப்ட் ஆகி அதனோட முழுமையான கறவையை வந்து அவங்க எடுக்க முடியும். அதுக்காக வேண்டி தான் வந்து எருமைங்களை வந்து நம்ம கிடேரிங்களாக எடுத்துகிட்டு வரோம், 2-3 வயசு கிடேரிங்களாக எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்க சார். சார், இப்போ நாட்டு மாடு வளர்த்துறக்கோ இந்த மாதிரியான எருமையை வந்து ஃபார்மாக பண்ணி வளர்த்துறக்கோ என்ன ஒரு வித்தியாசம்? நாட்டு மாட்டு பால் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு மாட்டை வாங்கி அதை வந்து மெயின்டைன் பண்ணி அதை பால் கறந்துக்கலாங்க. இல்லை ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கரும்பு தோட்டம் அதிகம் வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து கரும்போட சோவை, கோந்தாலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எருமைங்க நல்லா விரும்பி சாப்பிடும், அதில் இருக்கக்கூடிய இனிப்புக்காக எருமைகள் அதிகம் விரும்பி சாப்பிடும். அவங்களுக்கு வந்து தீவனத்துக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக செலவாகாது, அதிக தோட்டம் வச்சுருப்பாங்க, கரும்பு அதிகம் போட்டிருப்பாங்க, கரும்பு சோவையை ரெகுலராக வருஷம் ஃபுல்லாக உரிச்சு போடுவாங்க, கோந்தால் இருக்கும், கரும்புலேருந்து கிடைக்கக்கூடிய கோந்தாலை கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எருமை வளர்த்துறதுக்கு உந்ததாக இருக்கும், எருமை சாப்பிடக்கூடிய தீவனத்துக்கு வந்து அதை வந்து ஈஸியாக கொடுத்துடலாம், அவங்களுக்கு ஒரு பெரிய தீவன செலவு இருக்காதுன்னு வைங்களேன். அதனால் வந்து அவங்க வந்து இதை செலக்ட் பண்ணுறாங்க, அதனால் அவங்களோட தேவையை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த எருமையை கொண்டு வந்து கொடுக்குறோங்க. ஓகேங்க சார். சார், இந்த முரா ரக எருமை கண்ணிலிருந்து பருவத்துக்கு வரைக்கும் எத்தனை நாள் ஆகும்? முரா எருமை ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க 2.5 வயசில் பருவத்துக்கு வந்துடுங்க. ஓகே. ஹீட்டுக்கு கரெக்டாக முறையாக வந்து இனச்சேர்க்கை சேர்த்தணும் அப்படின்னா அடுத்த 10 மாதம். இப்போ மாடு வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் 1 வாரம் சொல்லுவோம், அதாவது 285 நாள் சொல்லுவோம். இது வந்து 10 மாதம் 300 நாள் முடிஞ்சால் தான் வந்து எருமைகள் வந்து கன்று ஈனும். ஓகே சார். இந்த முரா எருமையோட குணாதிசயம் என்ன?
எருமையோட குண அதிசயம், எருமைக்கு வந்து ஈரம் ரொம்ப பிடிக்கும், தண்ணி ரொம்ப பிடிக்கும், ஈரத்தில் வந்துட்டு படுத்துக்கிறது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது நல்ல கூலிங்கான இதில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே சார். சார், இந்த ரக எருமை வந்து நல்லா சாதுவாக இருக்குமா? சரி, எருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுங்க ஒன்றும் பிரச்சனை பண்ணுறது இல்லைங்க. நம்ம எடுக்கக்கூடிய எருமை பியூர் முறா தானா அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும். பியூர் முறா ப்ரீடு எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணுறது இல்லைங்க. பால் எருமையாகட்டும், சென எருமையாகட்டும், கிடேரிகளாகட்டும், எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்லை. நல்ல சாதுவான குணத்தோடு தான் இருக்குதுங்க. ஓகே சார். சார், இப்போ பொதுவாக வந்து எருமை வளர்ப்பில் வந்து நிறைய பேர் வந்து சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா, லேட்டாய் சென பிடிக்குது. இதுதான் வந்து எல்லாரும் சொல்கிறது. ஏங்க, அது ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முறையான இனச்சேர்க்கை இல்லாதது, சரியான நேரத்தில் இனச்சேர்க்கை செய்யாதது, இதுதான் வந்து அதுக்குண்டான பிரச்சனைங்க. இந்த ரெண்டு காரணத்தினால தான் எருமை சினையாகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அது முறையான இனச்சேர்க்கை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எருமை ஹீட்டுக்கு வந்தது அப்படின்னாக்க வந்து அந்த எருமையை கரெக்டாக வந்து ஒன்று காளைகோட சேர்த்தணும்னா கரெக்டாக இனச்சேர்க்கைக்கு கரெக்டாக சேருதான்னு பார்த்து இனச்சேர்க்கை சேர்த்தணும். அதே மாதிரி செமன் போட்டால் அந்த செமன் கரெக்டான செமன் மெயின்டைன் பண்ணுறவங்ககிட்ட இருந்து அந்த செமனை போடணும். அடுத்தது அந்த சரியான நேரத்துக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது ஹீட்டுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்துருப்பாங்க, கோளை அடித்ததுங்க, ஜெல் மாதிரி வடைஞ்சிருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் விட்டு போடுவாங்க. அந்த டைம் தாண்டி நம்ம வந்து இனச்சேர்க்கையை சேர்த்துறது, அது வந்து அதனால் சனி பிடிக்காத காரணமாக இருக்கலாங்க. மற்றபடி சனி பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவுங்க. ஓகே சார். சார், இந்த ரக எருமை வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து எத்தனை நாள் வரை வந்து கண்ணு போட்டதுலேருந்து பால் கறக்கலாம்? ஏங்க, கண்ணு போட்டதுலேருந்து எருமைகள் பார்த்தீங்கன்னா 9 to 12 months வரைக்கும் பால் கறக்க எருமைகள் இருக்குங்க. மினிமம் 9 to 10 months அப்படிங்கிறது சாதாரணமாக பால் கறக்குதுங்க எருமைகள். ஓகே. அது பார்த்தீங்கன்னா கன்று ஈன்றப்போ வந்து அதிக அளவு இருக்கும். ஒரு 5 months அப்புறம் கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்த 6 months சென, 5 months சென, 6 months செனங்கும் போது அந்த பால் ட்ரை ஆக ஆரம்பிக்குங்க. ஓகே. இதுதான் எருமையோட மில்கிங் பீரியடுங்கிறது, இதுதானுங்க லாக்டேஷன் பீரியட். ஓகே சார். புதுசாக வந்து ஃபஸ்ட்டு ஈத்து, அதாவது எருமையை வாங்கிட்டு போகிறவங்க அதை எப்படி வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரது? ஸோ இதற்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடு தான் அதிகமாக வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மொதல் ஈத்து எருமையை எப்படி பழக்கிறது? இல்லைங்க, அதாவது ரெகுலராக வந்து இதுக்கு முன்னே எருமையெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்துங்க நாட்டு எருமையை அதிகமாக வச்சுருந்தாங்க. விவசாயிங்க வீடு தவறாத எருமைப்பால் தான் வந்து, எருமைப்பாலை வந்து அவங்க வீட்டு தேவைக்கு போக எருமைப்பாலை அரைக்கிறதுக்கு கொண்டுட்டு போவாங்க. க்ரீம் எடுத்து க்ரீமுக்கு ஒரு ரேட்டு, அது மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் எருமையை பற்றி அனுபவம் உள்ளவங்களுக்கு வந்து இது நம்ம சொல்லணுங்கிறது அவசியமே கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து எருமையை பற்றி அனுபவம் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். எருமையை பற்றி அனுபவம் இல்லாத புதுசாக எருமை வாங்குறவங்க, தலச்சங்கடேரி வாங்குறவங்களுக்கு நம்ம இங்கேயே வந்து என்ன அதை எப்படி நீங்கள் பராமரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கைட் பண்ணிடுறோங்க. பராமரிப்பு கன்று இன்று இப்போ வந்து ஒரு 3 வாரத்துக்கு வந்து அதுக்கு தீவனம் அதிகம் கொடுத்து அதை மடி வந்து இது ஆகாமல் பார்த்துக்கிட்டோம்னா போதும். அதிக தீவனம் கொடுக்கக்கூடாது, மடி வந்து கட்டாமல் பார்த்துக்கணும். 3 வாரத்துக்கு அப்புறம் அது தீவனம் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மலாக மடி நார்மல் ஆனதுக்கப்புறம் கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த என்னோட கறவை அளவு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கறவை கரெக்டாக கறந்துட்டு பழக்கப்படுத்துறது எப்படி? பால் கறக்கிறதுக்கு நார்மலான முறாவெல்லாம் வந்து தலைச்சங்கடேறி பிரச்சனை பண்ணுறது இல்லைங்க. அமைதியாக நிற்குதுங்க பால் கறவைக்கு, அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. ஓகே சார். முறா வச்சு ஒருத்தர் ஃபார்ம் நடத்துகிற மாதிரி இருந்தார்னா அவர் வந்து எத்தனை ஈத்து வரையும் அதை வச்சு வளர்த்தலாம்? முறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு 10 ஈத்து கறந்துருக்குதுங்க. வட மாநிலங்கள்லேயும் சரி, இங்கே வச்சுருக்கிறவங்களும் சரி, 10 ஈத்து கறந்துருக்குதுங்க. முறா வந்து 10 ஈத்து கற தலைச்சனில் கொடுத்ததே 10 ஈத்து கன்று போட்டிருக்கு. நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணாங்க. தீவனம் நல்ல தீவனம் கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. கரெக்டான பராமரிப்பில் இருந்தது 10 ஈத்து கற வந்து கறந்துருக்குங்க. ஓகே சார். சார், ஃபர்ஸ்ட் ஈத்தில் எவ்வளோ பால் கறக்கும், ரெண்டாவது ஈத்தில் ஒரு எவ்வளோ? ஏங்க, அதாவது அதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்ததனோட ஃபாதர் மதரோட பிளட் லைனை பொறுத்துங்க. ஓகே. அந்த கறவை திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈத்துலேயே 15 லிட்டர் கறக்கிற எருமைகளும் இருக்குங்க, 18 கறக்கிறதும் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு மொதல் ஈத்தில் 15 to 18 வரைக்கும் கறந்த எருமைகள் நிறையா இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய பியூர் முறா ரகமாக நல்ல லைனேஜாக, அதனோட மதர் வந்து நல்ல மில்கில்டு உள்ள லைனேஜாக அப்படிங்கிறத பார்த்து நம்ம இது எடுத்தோம் அப்படின்னா தான், செலக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அதுதான் கறவை நிறைய கறக்குங்க. ஓகே சார். சார், நீங்கள் எருமையிலே வந்து பால் கறக்கிற ரகம் நிறையா எருமையை சொன்னீங்க. ஸோ எது எது என்னென்ன பால் ரக அளவு கிடைக்கும்? இல்லை, பால் அளவுங்கிறது ஜென்ரலாங்க, இந்த ப்ரீடு எவ்வளோ கறக்கும் அந்த ப்ரீடு அவ்வளோ கறக்குங்கிறதுலாம் இல்லைங்க. இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, எருமையே பார்த்தீங்கன்னா எருமையாகட்டும் மாடாகட்டும் இது இது கூட மிக்ஸ் பண்ணி அதை அந்த இனத்துக்கூட அதை அந்த அடுத்த இனத்துக்கூட மிக்ஸ் பண்ணி நிறைய வந்துருச்சுங்க. அந்தந்த இனத்துலேயே எந்த அளவுக்கு வந்து நல்ல பால் இருக்கக்கூடிய லைனேஜ் அப்படிங்கிறதுனால அதனோட மதரீல்டை பொறுத்து தான் சொல்ல முடியுங்க. அதனால் நீங்கள் வந்து அந்தந்த பர்டிகுலர் எருமை முரான்னா கறந்துடும், முரான்னா இப்படி கொம்பு இருந்தால் மட்டும் போதும் கறந்துடும் அப்படிங்கிறது, கறக்கக்கூடிய எருமையோட கன்றுகளாக இருக்கணும். கன்று வாங்கினோம்னாலும் அதனோட ஃபாதர் மதர் வந்து ஈல்டு உள்ள ஒரு லைனேஜாக இருந்ததுன்னா மட்டும்தான் கறக்குங்க, இல்லைனா கறக்காதுங்க. அது ஈல்டு உள்ள லைனேஜ் எடுத்தாலும் நம்ம முறையாக பராமரித்தோம்னா மட்டும்தான் அது கறவை திறன் வந்து முழு கறவை திறன் எடுக்க முடியுங்க. இதுதான் இதில் உள்ள விஷயங்க.
எங்கள் லைஃப் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மிஷின் மாதிரி கிடையாதுங்க. சுவிட்சை போட்டால் நமக்கு வந்து இத்தனை லிட்டர்னா இத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி இந்த டைமுக்கு கொடுக்கும்னு நினைக்க முடியாதுங்க. அதுக்கு முறையான தீவனம் கொடுத்து பராமரித்து சரியான முறையில் வந்து அதனோட சுற்றுச்சூழலையும் நல்லா வச்சுக்கிட்டு அதை கரெக்டான அந்த டைமுக்கு கறக்கிறது, டைமுக்கு தீவனம் கொடுக்கறது, அந்த மெயின்டைன் பண்ணுறது, குளிக்க வைக்கிறது, இதெல்லாமே சரியான முறையில் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஃபார்ம் ஆகட்டும், இண்டிவிஜுவலாக வீட்டில் வச்சிருக்கிறவங்களாகட்டும், முறையாக பராமரிக்கிறவங்களுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குதுங்க. ஓகே சார். சார், இப்போ மாடுகள் வளர்ப்பில் வந்து மடி நோய்ங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. எருமைக்கே மடி நோய் வரக்கு வாய்ப்பு இருக்கா? எங்க எருமை இல்லைங்க, மாடு இல்லைங்க, ஆடு இல்லைங்க, நீங்கள் பால் தரக்கூடிய அனைத்து இனங்களுக்கும் மடி நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனோட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்குறோங்கிற பேரில் ஒரு காம்போட பாலை அப்படியே கன்றுக்குட்டிக்கு விடுவாங்க, அது குடிச்சிரும் அப்படின்னு சொல்லி. இளங்கன்றுக்குட்டிக்கு அந்த ஒரு காம்பில் வரக்கூடிய முழு அளவு பாலை குடிக்கிறதுக்கு அதனோட உடம்பு வயிறு வந்து இடம் இருக்காதுங்க. அது இளங்கன்றுக்குட்டி வருவாருங்கன்னு 10 நாள் கன்றுக்குட்டிக்கு வந்து ஒரு காம்பு பால் அப்படியே விட்டாங்கன்னா அது முழுசாக குடிக்க முடியாது. அந்த பழைய பால் வந்து தேங்கும் போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அது மடியிலேயே அந்த பழைய பால் தேங்கி தேங்கி அது வந்து அந்த பால் கெட்டு போய் தான் மடியோட காம்பு கெட்டு போகிறது, மடி கெட்டு போகிறதுக்கு காரணமேங்க. அதனால் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு இல்லைன்னா கன்றுக்குட்டியை ஊட்ட வச்சுட்டு பால் எவ்வளோ குடிக்குதோ குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை முழுசாக கறந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இருக்காதுங்க. அந்த இஷ்யூ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, எருமை வந்து தீவனம் நிறைய சாப்பிடும் அப்படிம்பாங்க. எங்கள் எருமை வந்து தீவனம் வந்து அதுவும் ஒரு லிமிட் தாங்க சாப்பிடும். அந்த எருமையோட தீவனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்மக்கிட்ட என்ன தீவனம் இருக்குது அந்த எது மாதிரியான தீவனத்தை அது கொடுத்தோம்னா எப்படி வந்து அது வந்து போதுமான அளவு எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இருக்குங்க. எருமையில் வந்து நல்ல கறவை உள்ள எருமைக்கு வந்து நீங்கள் தீவனம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது வந்து பெனிஃபிட் தானே உங்களுக்கு. அந்த கறவையோட முழு அளவுக்காக தீவனத்தை சாப்பிட்ற போகுது, அது மாதிரி நடக்காது. அதனால் தீவன முறையும் வந்து ஒரு பெரிய சிக்கலான முறை ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு லிமிட்டுக்கு தான் போகுது. இப்போ நம்ம ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு லிமிட்டுக்கு தான் சாப்பிடும், அந்த லிமிட்டுக்கு மேலே சாப்பிடாது படுத்துக்கும். சார், உங்கள்கிட்ட எருமை வந்து என்ன ரேட்லேருந்து கிடைக்கிது? ஏங்க, நம்மக்கிட்ட எருமை கிடேரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாயில் ஆரம்பித்து எருமைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா வரைக்கும் எருமை இருக்குங்க. எருமை கிடேரிகளே பார்த்தீங்கன்னா 60,000ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் கிடேரிகள் இருக்குதுங்க. இப்போ ஒரு 3 மாதம் சனியாக இருக்கக்கூடிய கிடேரிகள் பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோம். நல்ல லைனேஜ் முறை, பியூர் முறை, நல்ல தரமான கிடேரிகள் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இதுக்கு ஒரு சிலர் கேட்கலாம், இவங்க விலை அதிகமாக சொல்லிட்டாங்க, நாளைக்கே கமாண்டில் போடுவாங்க, இவங்க விலை அதிகமாக சொல்கிறாங்க. விலை அதிகம் சொல்வதுக்கு காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து பார்த்திங்கன்னா இதில் தானே வரும். ஒரு ஒரு எருமைக்கு வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் செலவு அந்தந்த எருமை இதில் தான் வரும். அதனால் உங்களுக்கு வந்து விலை கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த வடமாநிலங்கள்லேருந்து அந்த முழு பியூரான வெரைட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். அதனால் அதுக்குண்டான டிரான்ஸ்போர்ட் செலவாகுது, அதை வந்து அந்த எருமையில் தான் சொல்கிறோம். சார், இப்போ வடநாட்டிலேருந்து எருமை வாங்கிட்டுறப்போ வந்து ஒரு லாரியில் எத்தனை எருமை கொண்டு வரலாம்? இங்கே வடமாநிலத்திலேருந்து பார்த்தீங்கன்னாங்க எருமை கிடேரிகள் கொண்டுட்டு வரோம். நம்ம இப்போ இந்த வந்து 2.5 வயசு கிடேரிகள் கொண்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் வந்து நம்ம 10 கிடேரிகள் கொண்டுட்டு வரோம். அதே சென எருமை பால் எருமை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, சென எருமை எடுத்து வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா 8 எருமை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரோம். அதே பால் எருமையாக இருக்குது, 4 எருமை 5 எருமை பால் எருமையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு எருமை குறைச்சலாம், 7 எருமை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதனோட கன்றுக்குட்டிங்களை வந்து பாதுகாப்பாக கொண்டுட்டு வரணும். அது வந்து அதனால் வந்து அதிகம் வந்து கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து பராமரிக்கிறது சிரமம், இட வசதிகள் பத்தாது அந்த வாகனத்தில். அதனால் வந்து பால் எருமை கொண்டு வரும்போது 7 எருமையும், சென எருமை கொண்டுட்டு வரும்போது 8 எருமையும், 2 to 3 வயசு கிடேரிகள் கொண்டு வரும்போது 10 கிடேரியும் சேஃபாக இதை எடுத்துகிட்டு வந்துடுறோம். கரெக்டாக அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட ரூல், அந்த பர்மிட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வரோங்க. சார், 6 நாள் எருமை ட்ராவல் பண்ணி வரப்போ அதுக்கு என்ன தீவனம் கொடுப்பீங்க? நம்ம எருமைக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரன் டஸ்ட்டு, அது கூட பார்த்திங்கன்னா தவிடு. நீங்கள் கருக்கா தவிடு கொடுத்துக்கலாம், புழுங்கல் தவிடு கொடுத்துக்கலாம், கோதுமை தவிடு கொடுத்துக்கலாம், தவிடு. அது கூட பார்த்திங்க அப்படின்னா மக்காச்சோளம் மாவு குறைவான அளவில், ஒரு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம், 2 வேலையும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 கிராம்க்குள்ளே தான் மக்காச்சோள மாவு கொடுக்குறோம். அதையும் கொடுத்தா ஜீரணாகாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோள மாவோட அளவு மட்டும் கம்மியாக கொடுக்குறோம். இதை தான் ரெகுலராக கொடுத்துட்ருக்குற எருமை. ஓகே, க்ரீன் ஃபீடு ட்ரை ஃபீடு எதுவுமே கிடையாது, ஒன்லி வந்து அடர்த்தீவனம் மட்டும்தான். இல்லை, இது அடர்த்தீவனம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா க்ரீன் ஃபீடு உங்களுக்கு வந்து அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப, இப்போ பசுமையான காலமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பசுந்தீவனம் கிடைச்சிதுன்னா பசுந்தீவனம் கொடுக்குறோம். அப்படி இல்லை, பசுமையான காலம் இல்லை, வரத்தீவனம் தான் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வைக்கோல், சோளத்தட்டு. அதே மாதிரி வடமாநிலங்கள்லேருந்து வரும்போது இந்த கோதுமை தாள் வந்து கட் பண்ண பூசா, அதை வந்து நம்ம பேக் பண்ணி எட்டு வந்து அதை வந்து வழியில் இறக்கி ஏற்றும் போது அதை தீவனமாக கொடுத்துட்ருக்கோம். சார், இங்கே வந்து லேண்டிங் பண்ணதுக்கப்புறம் எருமையை வந்து எப்படி பராமரிப்பீங்க உடனே? நீங்கள் லேண்டிங் பண்ணினதுக்கப்புறம் அந்த எருமைகளுக்கு பார்த்தீங்கன்னா எருமையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிடுறோம். இங்கே வந்து லேண்ட் பண்ணதுக்கப்புறம் எருமையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஏதாவது உடம்புல பெயின் இருக்குதுன்னா பெயினுக்கு மட்டும் டேப்லெட் கொடுக்குறோம். ஓகே, அதை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ரெஸ்ட் விட்டுறோம். அதுக்கு உண்டான தீவன பராமரிப்பு கரெக்டாக முறையாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் ஆனதுக்கப்புறமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடி பெயின், ட்ராவலில் இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணுறதுனால பாடி பெயின் இருக்கும். பாடி பெயின் குறைஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு தீவனம் ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா அது நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும், ஒன்றும் இஷ்யூ இருக்காது. ஓகே, அது என்ன வந்த உடனே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற தீவனத்தையும் அதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிதுங்க. ஒரு 50% சாப்பிடும், 50% ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அந்த தீவனத்தை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அடாப்ட் ஆகிறதுக்கு. ஒரு மூணு நாள் டு ஏழு நாள் வரைக்கும் ஆகுங்க, டைம் எடுக்கும். ஓகே சார். சார், இப்போ உங்கள்கிட்ட யாராவது எருமை வாங்க விரும்புகிற மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? இல்லைங்க, அதான் நம்ம காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 888-888-888-888-888 இந்த ரெண்டு நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு வட்டம், மோர்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் ஸ்ரீ குரு ஹைடெக் டைரி ஃபார்ம். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்போ வரலான்னு சொல்லிட்டு வரலாங்க. எங்கள் அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5-6 மணி வரைக்கும் நாங்கள் வந்து கஸ்டமரை பார்க்குறோம். ஏன்னா மற்ற வேலை இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மாதிரி குறுக்க நாட்கள்லையும் இந்த லாக்டவுனு கொரோனா பீரியடு கோவிட் டைம்னால வந்து குறுக்க எப்போ என்ன ஏதுங்கிறது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நாங்கள் வர சொல்கிற டைம் வந்தீங்க அப்படின்னாக்க வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த 6 மாநிலங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஸ்பெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மாடு வாங்கினாலும் எருமை வாங்கினாலும் வாங்கக்கூடிய மாடுகளுக்கும் எருமைகளுக்கும் அது என்னவோ அந்த வேலை தனி, டிரான்ஸ்போர்ட் வந்து தனிங்க. ஆனால் டிரான்ஸ்போர்ட் சேஃபாக பண்ணி கொடுக்குறதுக்கு அதுக்குண்டான வெஹிக்கிள் வச்சுருக்கோம். எத்தனை மாடுகள் எத்தனை எருமைகள் வாங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கிள்ஸ் நம்மகிட்ட இருக்குது, அதில் டிரான்ஸ்போர்ட் சேஃபாக பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப நன்றி சார், நிறையா தகவல் பயந்துக்கிட்டீங்க. நன்றிங்க.